முசம்மில் என்று கேட்கிறார். இங்கு பெருநாள் தொழுகையில் இரண்டு ரக்காத்திலும் மூன்று முறை மட்டுமே தக்பீர் சொல்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் மூணு தடவை தக்பீர் சொல்றாங்களாம். அதாவது முதல் ரக்காத்திலே மூணு, ரெண்டாவது ரக்காத்திலே மூணு. மூன்று முறை கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூறி தொங்கவிட்டு நான்காவது முறை ஃபாத்தியா சூரா ஓதுகிறார்கள். இவர்களை பின்பற்றி தொழும் போது எப்படி தொழுவது அப்படின்னா, இந்த ஹனஃபி மதுஹபுக்காரங்க இருக்கான்னு வழங்குது. ஆஸ்திரேலியாவில் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க, அவங்க தான் அப்படி செய்வாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மொத்தமே வந்து மூணு மூணு ஆறு தக்பீர் சொல்றாங்க, இதை நான் பின்பற்றி சொல்லலாமான்னு கேட்கிறார். இந்த ஆறு தக்பீர் சொல்றாங்கல்ல, எதனால சொல்றாங்க என்று கேட்டால், ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புஸ்தகத்தில் ஹிதாயாவில் அதனுடைய விரிவுரையாகிய இனாயாவில் இன்னும் பல நூல்களில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், மூணு மூணு ஆறு தக்பீர் சொல்ல வேண்டும் என்பது இப்னு மசூத் அவர்களின் கூற்று. ஹாதா கவுலு இப்னு மசூத், இப்னு மசூத் அப்படி சொன்னார்கள், ஒஹுவ கவுலுனா, அதையே நாங்களும் சொல்லுகிறோம். அப்ப இங்க மூணு மூணு தக்பீர் சொல்வதற்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு ஆதாரத்தை உங்க காட்டல. மூன்று முறை தக்பீர் சொல்ல வேண்டும், அந்த மூன்று முறை தக்பீர் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எதை வைத்து முடிவு செய்தோம் என்று கேட்டால், ஹாதா கவுலு இப்னு மசூத், ரிவாயத்து இப்னு மசூத் இல்ல, ரசூல்லாட்ட சொல்லி அறிவிக்கிறது இல்ல, அவர் சொந்த கருத்து, இப்படி இப்னு மசூத் எங்களுக்கு சொன்னாரு அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்ல என்ன வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பெருநாள் தொழுகையிலையும் முதல் ரக்காத்தில் ஏழு தக்பீரும் இரண்டாவது ரக்காத்தில் ஐந்து தக்பீரும் சொன்னார்கள், ரசூல்லா சொன்னார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது. நம்ம ஏழு அஞ்சுக்கு மூணு மூணு சொல்றாங்கல்ல, முதல் ரக்காத்தில் மூணு, ரெண்டாவது ரக்காத்தில் மூணு, அதுக்கு என்ன, அதுக்கு ரசூல்லா சொன்னாங்களா, அதுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு கேட்டா, அந்த மதுஹபுக்காரங்களா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹதீஸ் இல்ல, இப்னு மசூத்ங்கிற ஒரு சகாபி அப்படி சொல்லிட்டாரு, நாங்க பின்பற்றுறோங்கிறாங்க. அப்ப நம்ம புரிய வைக்கணும், எங்க இப்னு மசூத் சொன்னார்கள் நீங்க பின்பற்றீங்க, நபிகள் நாயகம் வந்து முதல் ரக்காத்தில் ஏழு, ரெண்டாயிர காலத்தில் அஞ்சு, பன்னெண்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பன்னெண்டு நீங்க பாதி ஆக்குறீங்க, மூணு மூணு ஆறு ஆக்குறீங்க, இது வந்து ஹதீஸுக்கு மாற்றோம் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த மூணு தக்பீர் எப்படி ஓதுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் முதல் தக்பீர் சொல்லிடுறாங்களா, சொல்லிட்டு அல்ல மூணு தக்பீர் சொல்லிடுவாங்க. முதல்ல தக்பீர் தஹ்ரீமா, தொழுகையை ஆரம்பிக்கிற தக்பீர், அதை சொல்லி முடிச்சு விட்டு ஒரு மூணு தக்பீர் சொல்லுவாங்க. பிறகு சும்ம ஏக்கரோல் ஃபாத்தியா, அதுக்கப்புறம் அல்ஹம்து சூரா ஓதுவாங்க, அதுக்கப்புறம் தக்பீர் செஞ்சு ருக்குக்கு போயிடுவாங்க. அப்புறம் ரெண்டாவது ரக்காத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பிற ரக்காத்து பில் கிராத்தி, கிராத்தை கொண்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்துட்டு சும்ம யுக்கப்பீர் சராதன் பாதகா, அதுக்கு பிறகு மூணு தடவை தக்பீர் சொல்லுவார்கள். அதாவது முதல் ரக்காத்துல வந்து தக்பீரை சொல்லிட்டு கிராத்தை ஓதுவாங்க ஹனஃபில, ரெண்டாவது ரக்காத்துல கிராத்தை ஓதிட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, அதோட ருக்குக்கு போயிருவாங்கன்னு வருது. இப்படி ஹனஃபிக்கு தப்பு எழுதி வச்சிருக்காங்க. இதை இப்னு மசூத் சொன்னாருங்கிறது தான் அவங்களுடைய ஆதாரமா சொல்றாங்க. இதுக்கு வந்து நமக்கு ரசூல்லா சொன்னதுக்கு மாத்தமா இருக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எல்லா தக்பீரும் கையை உயர்த்துவாங்க, உயர்த்த வேண்டியதெல்லாம் உயர்த்த மாட்டாங்க. ஹனஃபி மதுஹபுல ருக்குக்கு போகும்போது உயர்த்த மாட்டாங்க, எல்லா மதுஹபுக்காரனும் உயர்த்துவாங்க. ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது கையை உயர்த்த மாட்டாங்க, ஒரு தடவை மட்டும்தான் உயர்த்துவாங்க ஹனஃபில, அஞ்சு வேலை தொழுகை நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இப்பெருந்தா தொழுகை கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்லாத ஒண்ணுக்கு ஒசுத்துறாங்க, மூணு மூணு கையை ஒசுத்துறாங்க. ஒசுத்துறது என்ன ஆதாரம்னு கேட்டா, அந்த ஹனஃபி கிதாபுல பூரா எழுதி வச்சிருக்காங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு இடங்களில் கைகளை உயர்த்துவார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஏழில் ஒரு இடமாக பெருநாள் தக்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் நாங்கள் கையை உயர்த்துறோம் அப்படின்னு அவங்க வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஹதீஸ் கிதாபுலையும் ஏழு இடத்தில் கையை உயர்த்தணும்னு வர ஹதீஸ் வருது, அதுல பெருநாள் தக்பீர் சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு ஹதீஸே இல்லாத ஒன்றை ரசூல்லா சொன்னாங்கன்னு பொய்யே எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த காப்பி அடிச்சு இருக்கிறார்களே தவிர, எங்க இருக்குன்னு தேடி பார்க்கல. மதுஹப் எந்த அளவுக்கு ஆக்கிவிட்டது என்று சொன்னால், ஏன் தக்பீர் கையை உயர்த்துறோம்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்படி ஒசத்த வேண்டும் என்று ரசூல்லா சொன்னாங்களாம், அப்படி வந்து ஹதீஸ் இருக்குதான் அப்படின்னு போட்டிருக்காங்களே,
இந்த மாதிரி ஒரு ஹதீஸை எடுத்து தாங்கன்னு அந்த காலத்தில் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஹிதாயாங்கிற நூலை வந்து மேலாய்வு செய்த அறிஞர்கள் வந்து ஏன்ப்பா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, பெருநாள் தக்பீருக்கு ரசூலுல்லா கையை உயர்த்தினாங்கன்னு சொல்லக்கூடிய அது ஹதீஸ் எங்க இருக்கு, அந்த வாசகத்தை சொல்லுங்க, அந்த அறிவிப்பு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. பதிலே கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து புஸ்தகம் எழுதினாலும் ரசூலுல்லா தக்பீர்ல கையை உயர்த்தினாங்க. அப்ப ரசூலுல்லா கையை உயர்த்தவே கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு கையை உயர்த்தினார்கள், ஏழு இடங்களில் கையை உயர்த்தினார்கள், அதுல பெருநாள் தொழுகை அடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹனபி கிதாபுல எல்லா ஹனபி கிதாபுல இது இருக்கு. அப்படி ஒரு ஹதீஸே கிடையவே கிடையாது. அவை கட்டு இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியின் அடிப்படையில அதை செய்யறாங்க. இது வந்து விஷயத்தை விளங்கிறதுக்காக உள்ளது. இப்ப உங்க கேள்வி என்னன்னு கேட்டா, அவங்க தொழுகிறாங்க, அதுல நம்ம எப்படி தொழுவது, அதான் கேள்வி. அவங்க தொழுவது விட்டு போகுது. இப்ப ஹனபி மதபுக்காரங்க தொழுவிக்கிறாங்க. இப்ப நான் வந்து ஹதீஸ் படி தொழுவு நினைக்கிறேன். ஹதீஸ் படி தொழுதால் ஏழு அஞ்சு தக்பீர் சொல்ல வேண்டும். ஏழு அஞ்சு தக்பீரையும் எப்ப சொல்லணும் கேட்டா கிராத்துக்கு முந்தி தான் சொல்லணும். ஏழு தக்பீரையும் கிராத்துக்கு முந்தி தான் சொல்லணும், அஞ்சு தக்பீரையும் கிராத்துக்கு முந்தி தான் சொல்லணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மாத்தி செய்யறாங்க. ஹனஃபி மதஹபுல உள்ளவங்க வந்துகிட்டு முதல்ல வந்துகிட்டு தக்பீருக்கு அப்புறம் கிராத் ஓதுறாங்க, ரெண்டாவது ரக்அத்துல வந்து கிராத்துக்கு அப்புறம் தக்பீரை சொல்றாங்க, இடத்தையும் மாத்துறாங்க, நம்பரை வேற குறைக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும் போது இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவது, கையை வேற உசத்துறாங்க, இதை எப்படி ஃபாலோ பண்ணுவோம், குழப்பம் வருதுல்ல. குழப்பம் வருதுன்னு சொன்னா தொழுகை முறையே மாறுகிறது. வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு தடவை தொழுகிறோம், அந்த தொழுகையே மாறுகிறது என்று சொன்னால் அதுல உட்கார்ந்துட்டு நீங்க போய் தக்பீர் சொல்ல முடியாது. அவர் ஓத ஆரம்பிச்சிடான்னு வைங்க, உங்களுக்கு தக்பீர் சொல்ல இயலாது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்க அதுல சேராம நீங்க ஒரு குடும்பத்தில் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து நீங்கள் அந்த பெருநாள் தொழுகை சுண்ணத்துப்படி தொழுதுருங்க. அதுல போய் பின்பற்றணும் என்ன அவசியம் இருக்கு, அவர் அல்லாஹ்வுடைய ரசூலா, அதுல போய் சேரணும்னு சொல்லி அவர் ஒரு மனிதர் இமாம், அவர் ஹனபி மதுல செய்யறேங்கிறாரு. அவர் சுண்ணத்து முறையில இல்ல, ஏழு அஞ்சுக்கு ஆதாரம் இருக்கு ஹதீஸ்ல, மூணு மூணு ஆறுக்கு வந்து இப்னு மசூத் சொன்னார் வந்து ஆதாரம் காட்டுறாங்க. நமக்கு ரசூல்லாவா இப்னு மசூதா என்று பார்த்தா ரசூல்லாவை தான் பின்பற்றணும். கைகளை உயர்த்ததுக்கு ஆதாரம் இருக்குங்கிறாங்க, அப்படி ஆதாரம் இல்ல. ரசூல்லாவுடைய வழிமுறையில வந்து முதல் ரக்அத்திலையும் கிராத்துக்கு முந்தி தக்பீர், ரெண்டாவது ரக்அத்திலையும் கிராத்துக்கு முந்தி தக்பீர் ஓதிருக்காருன்னு வருகிறது. இவங்க அந்த இடத்தையும் மாத்துகிறார்கள். இவ்வளவு குழப்பம் செய்யும் பொழுது அதில் போய் நான் எப்படி தெழுவதுன்னு கேட்காம நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்க குடும்பத்தார செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதானே. பெருநாள் தொழுகைன்னா அப்படி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு அவசியமா, இல்ல. சுண்ணத்தான முறைக்கு மாற்றமாக இருந்தால் அதை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு சுண்ணத்தை பேட முடியாது, அந்த தொழுகையுடைய முறை எல்லாம் மாறிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன செய்யணும், முறைப்படி ஏழு தக்பீர் அஞ்சு தக்பீர் சொல்லி உங்க குடும்பத்தாரை வைத்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை வைத்து ஒருத்தர் இருந்தா போதும், உங்களோட சேர்ந்து கொள்வதற்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாரா, அவரோட சேர்ந்து கொண்டு இந்த பெருநாள் தொழுகை என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம்.